கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 91:15. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்கிறார். ஆமென். பிரச்சனைகள், ஆபத்துகள், கலக்கங்கள் வரும்போது அதிலிருந்து தேவன் அவனை தப்புவித்து கனப்படுத்துவார். பிரச்சனைகளை இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக பிரச்சனைக்குள் இருந்து விடுதலை, இன் ட்ரபுள். அடுத்ததாக பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, ஃப்ரம் ட்ரபுள், ஃப்ரம் தி ட்ரபுள். சோதனைகளிலிருந்தும் விடுதலை தருகிறார். அதன் பின்பு உங்களை உயர்த்தி கனப்படுத்துகிறார். நாம் சாத்ராக், மேஷாக், அபேத்நகோ என்பவர்கள் இந்த மூவரையும் தீக்குள், இன் ஃபயர், அதிலிருந்து விடுதலை. அதன் பின்பு பாபிலோனிலே ராஜாவினால் உயர்த்தப்பட்டார்கள். தானியேலை தேவன் எப்படி பாதுகாத்தார்? சிங்க கெபிக்குள், இன் டென், பாதுகாத்து அதன் பின்பு ராஜ்யம் முழுவதையும் ஆளும் தேசாதிபதிகளுக்கும் அதன் பின்பு அதிகாரிகளுக்கும் மேற்பட்டவனாக தானியேலை உயர்த்தினார். ராஜாவும் தானியேலை கனம் பண்ணுகிறான். அதாவது தானியேலின் கடவுளே மெய்யான கடவுள் என்றும் கூட சொல்கிறான். மொர்தெகாய் மற்றும் யூத ஜனங்கள் எல்லாரும் பிரச்சனைகளில் இருந்தார்கள். யாராலுமே காப்பாற்ற முடியாத ஒரு பிரச்சனை, ஃப்ரம் ஆல் தி ட்ரபிள்ஸ். இங்கு தேவன் மட்டுமே விடுதலை தர முடியும். ஜனங்கள் இரட்டெடுத்து சாம்பலில் அமர்ந்தார்கள். கடைசியாக விடுதலை கிடைத்ததும் மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பு யாவரும் கனம் பண்ணும்படியான ஒரு ராஜாவின் கட்டளையாகவும் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை கலக்கங்களை கொண்டு இவர்களால் தான் எனக்கு பிரச்சனை என்று யாரையுமே குறை கூற வேண்டாம். நான் நம் தேவன் பிரச்சனைகளில் இருந்தும், ஃப்ரம் ஆல் தி ட்ரபுள்ஸ், பிரச்சனைக்குள் இருந்தும், இன் ட்ரபுள்ஸ், விடுதலை தர வல்லவர். எதற்காக? எல்லாவற்றின் முடிவில் நாம் அறிவது நம்மை உயர்த்தவும் கனப்படுத்தவுமே. அதாவது ஊரறிய கனப்படுத்தப் போகிறார். அப்படியே விசுவாசியுங்கள், இவை எங்களது வாழ்விலும் நடந்ததினால் நாங்களும் ஆணைத்தரமாக தேவன் நாம மகிமைக்காக சொல்லி இவைகளை சாட்சி அளிக்கிறோம். அமேன். காட் பிளஸ் யூ.